ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் பொண்ணுக்காக வாங்கின ட்ரெஸ் கலெக்ஷன்ஸோட ஷாப்பிங் ஹால் வீடியோ தான், ஷாப்பிங் ஹால் பார்ட் 2. ஸோ லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணதை இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த எல்லோ காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் தான். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும், அதோடய நெக்குக்கிட்ட மட்டும் சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் தான் பார்த்திங்கன்னா இந்த டாப்புக்கு ஃபுல் அட்ராக்ஷனே கொடுக்கும். இதோட நெக்குக்கிட்ட பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரிங் மாதிரி அந்த சில்வரில் வந்து லைனிங் வச்சுருக்காங்க, பைப்பிங்கு. அண்ட் தென் அதோட சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டாப்புக்கு மெயின் அட்ராக்ஷனே. ஹேண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஹேண்டு தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா நெக்கு க்ளோஸ்டாக வரும், ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த சில்வர் கலரில் இருக்கக்கூடிய அந்த பைப்பிங் லைன் பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றி வரும். இப்போ இதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா மூணு பாட்டம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மூணுமே வந்து நேவி ப்ளூ கலர் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூவில் ஃப்ளாஸ் டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கக்கூடியது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேம் நேவி ப்ளூ தான், ப்ளைன் லெக்கின்ஸ் தான். இதில் வந்து எந்த டிசைன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. எல்லோ கலருக்கு பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ வந்து நல்ல மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ராயர் டைப்பில் இருக்கக்கூடியது. இது வந்து ட்ராயர் தான் ஆக்சுவலி, அதாவது கிட்டோட முட்டி வரைக்கும் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ட்ராயர் டைப்பில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, சிரிக்கிற மாதிரி ஸ்மைலி டிசைன்ஸ், அழகிறது, அண்ட் தென் கேட் டிசைன்ஸ், அந்த மாதிரி நிறைய அந்த கிட்ஸுக்கு வந்து எது எதுலாம் பிடிக்குமோ அது எல்லாமே வந்து இந்த ட்ராயர் ஃபுல் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த நேவி ப்ளூவில் ஃப்ளாஸ் டிசைன்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய லெகின் தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கக்கூடிய டாப்புக்கு கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் இருக்க மாதிரி நம்ம கீழே பாட்டம் போட்டோன்னா நல்லா ஷூட் ஆகும், குழந்தைங்க பார்க்கவும் நல்லா க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த எல்லோ கலருக்கு வந்து இந்த நேவி ப்ளூவில் பிரிண்டிங் டிசைனில் இருக்கக்கூடியது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ் டிசைன் ஆகட்டும் அண்ட் தென் பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் ஆகட்டும் அண்ட் லீஃப் டிசைன்ஸ் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக பர்ஃபெக்ட் மேட்சாக கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர், எல்லோ கலர், பிங்க், ஒயிட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இதற்க பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஸ்கர்ட் எதுவுமே வாங்கலை, இந்த மாதிரி ட்ராயர் டைப்பு அண்ட் தென் பேண்ட்டும் தான் வாங்கிட்டு. அங்கே பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். என் பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கர்ட்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த டைம் பேண்ட் அண்ட் தென் ட்ராயர்ஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா லைட் பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாப் தான், டிஷர்ட் மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கேட் டிசைன்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோர் கேட் டிசைன்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ஜிகுனா வந்து அங்கங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜிகுனா போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கை வச்சு தேய்க்கிறப்பயே லைட்டாக உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த கிளிட்டரிங்ஸ் நல்லா மினுமினுப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கிறதுல அந்த கேட் டிசைன் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இதுக்கும் மேட்சாக பார்த்திங்கன்னா சேம் நேவி ப்ளூவில் தான் இந்த பேண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த நேவி ப்ளூ கலர்லேயே அவங்க நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பேண்ட்டு வந்து ஷாப்பிங் ஹால் ஒன்றில் காமிச்சது தான், சேம் பேண்ட்டு தான். இதுக்கும் வந்து போடலான்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மல்டிபிள் ஷர்ட்டுக்கு வந்து ஒரே பேண்ட்டு நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து நமக்கும் வந்து ப்ரைஸ்லெஸ்ஸாகவும் இருக்கும் அண்ட் தென் கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ட்ராவலில் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், லக்கேஜும் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். இதில் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு டீஷர்ட் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்காலர் வச்ச டீஷர்ட் தான். இதோட சைஸும் பார்த்திங்கன்னா சேம் 6 தான் வாங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல பனியன் கிளாத்து தான், நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது போடுறதுக்கும். என் பொண்ணு வந்து ஆல்ரெடி இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன், பில் எதுவும் வந்து டேக் எடுக்காமல். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிளுக்காக பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு நெக்கோட ஸ்காலர் வச்ச மாதிரி உங்களுக்கு வரும். கை பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் தான். இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், பட்டு லைட்டிங்ஸ்னால உங்களுக்கு வேறு மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், சேம் தான். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிட்ஸோட ஸ்கூல் யூனிஃபார்மு, பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இது வந்து கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க.
இதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய லெகின்ஸ் தான். இதோட சைஸும் பார்த்திங்கன்னா 6 தான். இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா பாசான் க்ரீன்னு சொல்லுவாங்க, அது ப்ளஸ் நம்ம மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா க்ரீன் கலர், அந்த காம்பினேஷனில் இருக்கும் டார்க் அண்டு லைட் க்ரீன் கலரில். இதில் அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் ப்ளஸ் பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டர்ஃப்ளை டிசைன் ஃப்ளவர் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் ப்ளூ எல்லோ காம்பினேஷனில் இருக்கிறதுனால ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த பேண்ட்டும். வேறு எந்த ட்ரெஸ்க்காவது மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்றும் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கக்கூடிய லெகின்ஸ் தான். இந்த லெகின்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் மாதிரி தான் இருக்குது. அதில் அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜீப்ரா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜீப்ரா டிசைன்ஸ்லேயும் பாருங்கள் நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த லெகினும். ஆக்சுவலாக லெகின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிப் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் கிளாத்தோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாகவும் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு லெகின்ஸ் எல்லாமே. எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், பட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மோர் ஓவர் கொஞ்சம் ஷேமாக வரும். பட் அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஸோ இந்த ரெண்டு லெகின்ஸுக்கும் மேட்சாக பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டாப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த செப்பல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கேருந்து. செப்பல் கூடவா அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த செப்பல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும். என் பொண்ணுக்கு வந்து இந்த செப்பல் ரொம்ப பிடிக்கும். எப்போ போயிட்டு வந்திருந்தாலும் செப்பல் வாங்கிட்டு வந்தீங்களான்னு தான் என் பொண்ணு ஃபஸ்ட்டு கேட்பா. ஸோ அதனால தான் அவளுக்குன்னு ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த செப்பலில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஃப்ளார்ஸ் டிசைன்ஸு அண்ட் தென் ஸ்மைலி டிசைன்ஸ்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு இந்த செப்பல் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அந்த ரெயின்போ டிசைன்ஸ் ஃப்ளார்ஸ் டிசைன்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அவளுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஷூ வந்து வாங்கியிருந்தாங்க. இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா ரிபோக். ரிபோக் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கிளியரன்ஸ் டைமில் வாங்கினதுனால கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. இந்த ஷூவோட ரேட் பார்த்திங்கன்னா $25 நினைக்கிறேன். இந்த ஷூவும் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதோட பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. என் பொண்ணு போட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா நல்லா ஷாஃப்டாக, அந்த குஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷாஃப்டாக கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டாப் போட்டு ஹாஃப் பேண்ட் இல்லாட்டினா ட்ராயர் டைப் போட்டு இந்த ஷூ போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சன்கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா $5. என் பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி இது தேர்டு சன்கிளாஸு. எங்கேயாவது போவாங்க, எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த வகையில் இது வரைக்கும் ரெண்டு சன்கிளாஸ் வந்து காண அடிச்சிட்டாங்க. இது வந்து மூணாவது சன்கிளாஸ். இது வந்து 100% யூவி ப்ரொடெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சன்கிளாஸ் பார்த்துட்டு கடைசியில் அவங்க பொண்ணுக்கு வந்து இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் பொண்ணுக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா யுஎஸ்லேருந்து வரப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.